மகாஸ்வேதா வந்து மகாஸ்வேதா விரகத்தில் இருக்கா, சந்திராபீடன் வந்து மகாஸ்வேதையை சாந்த்வனம் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் என்ன மெரிட்ஸ் ஆஃப் லிவிங் அவன் அவன் போயும் இவ இருக்காங்கிறதுனுடைய மெரிட்ஸை ஹைலைட் பண்ணி காமிச்சுட்டு இருக்கான். ரைட்டா? அதுல வந்து புராண கதைகளை சொல்லி அதுல வந்து எபிடோம் ஆஃப் லவ் யாருன்னா மன்மதனும் ரதியும். அதுல மன்மதன் பஸ்மம் ஆனதுக்கு அப்புறம் ரதி உயிரோட இருக்கலையா? அப்படி உனக்கு அது ரொம்ப வந்து ஒரு இமேஜினேட்டிவா தோணித்துன்னா, புராண கதையில அபிமன்யு போய் உத்தரா உயிரோட இல்லையா, இதெல்லாத்தையும் நீ நினைச்சுக்கோ, இதெல்லாம் நினைச்சுட்டு நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்ப படிங்கோ. चेता जीवितं संदिग्धः अपि अस्य समागमः यदि स्यात् यदि जीवितं प्रोन्मुच्येता अपि अस्य समागमः संदिग्धः एव संदिग्धः स्यात् இந்த இடத்துல வந்து இல்லை, எதிங்கிறது பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறத தான் வந்து தர்ஹி ஆர் ததான்னு போட்டுக்கணும். ரைட்டா? எப்படின்னா, எதி அஸ்ய சங்கமஹா சந்திக்தஹா அபி ஸ்யாத். கரெக்ட், அது அதுதான் கரெக்ட். ஸோ எதி ஒருவேளை அவனுடன் சேர்க்கையானது ஒரு ஒரு சந்திக்தஹா அபி, ஒரு சம்சயிதமாக இருந்த பொழுதிலும், ஒரு லவலேசம் அதில் அவனை அவனோட சேர்ந்துருவேங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததேயானால் விதிலிங்க ஸ்யாத் தர்ஹி ஜீவிதம் புரோன்முச்சியேத, அப்போ நீ உன்னுடைய உயிரை விடுவதற்கு நீ முயற்சி செய்யலாமோ இல்லையோ, தப்பு கிடையாது. ஆனால் பரந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த விதிலிங்கனால இப்படி இருந்ததே ஆனால் அப்படி இருக்கும் அப்படின்னு. எதி வருஷா பவேத் தர்ஹி சஸ்யானி உற்பத்தியேத ச உற்பத்தியன் இல்லையா, அந்த மாதிரி பகவத்யா தூ. भगवत्या तु ततः पुनः स्वयमेव समागम भगवत्या तु ततः पुनः स्वयमेव सरस्वती कर्णिका भगवत्या सरस्वती कर्णिका இப்ப எப்படி இருக்கு? ஹலோ. பெட்டரா இருக்கு. ஓகே. பகவத்யா பகவத்யா தூ ததஹ புனஹ ஸ்வயமேவ சமாகம சரஸ்வதி சமாகர்ணிதா. சமாகம சரஸ்வதிங்கிறச்சு அந்த சேர்க்கைங்கிற ஒரு சரஸ்வதி வாக்கானது நீ கேட்டியோ இல்லையோ. ஸோ பகவத்யா உன்னால் துவயா மகாஸ்வேதையா புனஹா அன் அப்போ ததஹா புனஹா, அவன் போனதுக்கு அப்புறம் நீ வந்து கேட்கலையா, சமாகம சரஸ்வதி சமாகர்ணிதா ஏவ த்வயா, அது சேரப்போரேல் பூயோபி பவத்யா அனேன சக பவிஷ்யதி சமா சங்கமஹா அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு ஒன்று கேட்டுதுன்னு சொன்னோமே, அது நீ தான் கேட்டியோல்லையோ அனுபவபூர்வமோ இல்லையோ. நீ என்னத்துக்காக இப்போ வந்து உயிரை விடணும்னு நீ வந்து இது பண்ண வேண்டாம், அதனால நீ அவசியம் பிராணனை தரிச்சுட்டு இருக்கணும். அனுபவே ச கோ விகல்பஹ. அனுபவேச்ச கோ விகல்பகங்கிறது அதுதான். அனுபவம்னா பிரத்யக்ஷத்துல பார்த்துருக்க, நீ அதை கேட்டிருக்கியே, உன்னுடைய காதால உனக்கு சிரவண பிரத்யக்ஷம் ஏற்பட்டிருக்கிறச்சே, அதுல விகல்பகா ஒரு சந்தேகம் வரக்கூடாதோ இல்லையோ. அங்க பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிறதுல ஏன் சந்தேகம் வரணும் உங்களுக்கு? பர்வதோ வன்னிமான்னு ஏன் சந்தேகம் வருது? வன்னிர் அஸ்திவா நவாங்கிற சந்தேகம், சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹான்லாம் ஏன் சொல்றோம்? அந்த இடத்துல வந்து நம்ம ஆமா. பிரத்யக்ஷ சித்தம் கிடையாது வன்னி. வேற கிச்சன்ல வந்து நம்ம பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிறதுனால அங்க வந்து சந்தேகமே வரக்கூடாதுங்கிற இல்லையா. பிரத்யக்ஷன் உள்ள ஆப்த வாக்கியம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அஸ்ரீதி ஆப்த வாக்கியம் தேவ புருஷன் தானே. அது இல்ல உங்களுக்கு அது. ஆமா, சிரவண பிரத்யக்ஷம் என்ன சொல்வேன், சப்த பிரத்யக்ஷம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு? சமவாய சம்பந்தேனா உங்களுக்கு சப்த பிரத்யக்ஷம் இருக்கோ இல்லையோ? அதுவும் இருக்குங்க, சாப்த போதமும் இருக்குங்க ஆப்தன்னுங்கிறதுனால. கதம் சே தாதிருஷானாம் அப்ரக்ருத அப்ரக்ருத அக்ருதீனாம் மகாத்மனா ஆக்ருதீனாம் அப்ரக்ருத அக்ருதீனாம்
மகாத்மனாம் அவிதத கிராம் கரியசா அபி காரணேன கிரி வைத்தியம் ஆஸ்பதம் குறியாத். கதம் வைத்தியம் ஆஸ்பதம் குறியாத்து, எவ்வாறாக நீ வந்து அதற்கு ஒரு ஆஸ்பதம்னாக்கா அது ஒரு பாத்திரம், அதற்கு ஒரு அடைக்கலமாக செய்து விட்டாய். இல்ல, எப்படி நீ வந்து ஒரு பொய்யா நினைக்கலாம், அதை வந்து பொய்யா நினைக்க கூடாது. லௌகிக ஆக்ருதி இல்லாத திவ்யமான புருஷனுடைய ஒரு வார்த்தை காரணமாக ஏற்படும் ஒரு ஒரு வார்த்தையில், இங்கே பாருங்கோ, தாத்ருஷானாம் அப்பேற்பட்ட அப்ராக்கிருத ஆக்ருதீனாம். பிராகிருதம்ங்கிறச்சு லௌகிகம், லௌகிக ஆக்ருதி லௌகிக சரீரம். அப்ராக்கிருத ஆக்ருதீனாம்ங்கிறச்சு திவ்ய சரீரம். திவ்ய சரீரம் கொண்ட மகாத்மனாம் புருஷர்களின் அவிதத கிராம், விததம்ன பொய், அவிததம்ன சத்தியம், சத்தியமான வாக்கை பேசுபவர்களின் கரியசாபி காரணேன, ஒரு பெரிய ஒரு ஒரு மகத்தான உத்கிருஷ்டமான ஹேத்துவனால நீங்க வந்து அவளுடைய வார்த்தையில் ஒரு நம்பிக்கையை வைக்கணும். அந்த வார்த்தையில் கிரி, கீஹி கிரௌ கிரஹ, கிரி வாக்கில் வைதத்தியம் ஆஸ்பதம் கதம் குறியாத், அதுல போய் அசத்தியத்துவத்தை நீ எப்படி, நீ அசத், அதாவது பொய்யினுடைய ஒரு இருப்பிடமாக எவ்வாறு நினைப்பாய், எவ்வளவு பெரிய ஒரு காரணமா இருந்தாலும் நீ வந்து ஒரு அப்பேற்பட்ட திவ்ய புருஷனுடைய ஒரு வார்த்தையில நம்பிக்கை வைக்காத அது பொய்யின்னு நீ எப்படி சொல்லலாம்? இல்ல, இது காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம், என் மனசு இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் என்னவா இருந்தாலுமே, அப்படி ஒருத்தன் வந்து உனக்கு சொல்லியிருக்கான் சமாகமாக பவிஷ்யத்தின்னு சொல்லியிருக்கிறச்சு, அதை நம்ப வேண்டாமா? நீ எப்படி அதை போய் பொய்க்கு ஆஸ்பதமா நீ நினைப்ப? மேலை நோக்கி சென்றவனுடன் ஜீவந்தியா இங்கே பூமியில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னால் கீதிருஷ சமாதிக்கு எவ்வாறு ஒன்று சேர முடியும்? அடுத்ததையும் சேர்த்துக்கோங்க. நிசம்சயம் அசௌ உபஜாத்த காருண்யக மகாத்மா புனக பிரத்யுஜீவனார்த்தம் ஏவ அனுமுத் அனுமுத்க்ஷிப்ய ஏனம் உத்க்ஷிப்ய சாரி பிரத்யுஜீவனார்த்தம் ஏவ ஏனம் உத்க்ஷிப்ய சுரலோகம் நீத்தவான். அத அக்காரணத்தினால் நிசம்சயம் சந்தேகமே இல்லாமல் அசௌ அந்த தெய்வ புருஷனானவன் உபஜாத காருண்யக ஒரு எழும்பிய கருணையுடன் மகாத்மா அந்த தெய்வ புருஷன் புனக மறுபடியும் பிரத்யுஜீவனார்த்தம் மறுபடியும் ஒரு உயிர்ப்பிக்கும் என்ன உயிர்ப்பிப்பதற்காக ஏனம் அந்த புண்டரீகனை ஏவம் உட்சிப்பிய அவனை தூக்கி கொண்டு சுரலோகம் தேவலோகத்திற்கு நீத்தவான் அழைத்து சென்றிருக்கிறான். ஸோ உயிரோட இல்லாத ஒருத்தனோட உனக்கு சமாகமம்ங்கிறது ஏற்பட முடியாது, ஏன்னா நீ உயிரோட இருக்க. ஆகையினால அவன் டெஃபினட்டா இந்த புண்டரீகனை தூக்கிட்டு போனதுக்கு காரணமே அவனை புனர் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக தான், அவனை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான். அதுல நீ வந்து சந்தேகமே பட வேண்டாம். அவளுக்கு இருக்கிற பிரபாவங்கள்லாம் ரொம்ப ஒரு மகத்தான பிரபாவம்ங்கிறதுக்கு சொல்றார். அடுத்தது மகாத்மனாம் பிரபாவ, அதான் மாபெரும் பெரியவர்களின் செயலானது அச்சிந்தியாக நமக்கு நினைவுக்கு எட்டாதது. நினைவுங்கிறத விட எண்ணத்திற்கு எட்டாதது தானே? எண்ணத்திற்கு எட்டாதது. பகு பிரகாராகச்ச சம்சார விருத்தையாக, அதாவது உலக நடவடிக்கைகள் என்பது பலவிதமாக இருக்கின்றது. சித்திரம் ச தெய்வம், தெய்வத்தின் காரியங்களோ மிகவும் ஆச்சரியகரமாக உள்ளது. ஆச்சரிய அதிசய யுக்தாக தபசித்தையக, தவத்தினால் அடையக்கூடியதானது ஆச்சரிய அதிசய யுக்தக, மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயம் எல்லை கடந்ததாகவும் உள்ளது. அநேக விதாகாச்ச கர்மணாம்
சக்தய, காரியங்களின் சக்தியானது அநேக விதாக பலவிதமாக உள்ளது. அபிச்ச சு நிபுணமபி விமர்சத்பிஹி கிம் கிம் இவ அந்யத் தது அந்யத் தது அபஹரணே காரணம் ஆசங்கியதே ஜீவித பிரதானாத் பிரதான ஆ பிரதானாத் பிரதான ஆதிருதே பிரதானாத் ரிதே பிரதானாத் ஜீவித பிரதானாத் ரிதே ரிதேனா அதை தவிர இல்லையா. சோ ஜீவித பிரதானாத் ரிதே கிம் அன்யத் சங்கியதே ஆசங்கியதே. உயிரை கொடுப்பதற்காக அவன் ஐஷண்ட் போகல என்ன, உயிரை கொடுப்பதை தவிர வேற என்ன ஒரு காரணத்தை நீ வந்து எதிர்பார்க்கிற ஆசங்கியத்தை யோசிக்கிற இல்லையா. ஏன்னா சுநிபுணமபி விமர்சத்பிஹி, ரொம்ப ஒரு நிபுணமாக அதாவது தேர்ச்சி சூக்ஷ்மமாக பார்ப்பவர்களின் விமர்சத்பிஹி அதை தர்க்கம் செய்து பார்த்தா கூட, அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட, தது அபஹரணே அந்த மிருத குமாரன் புண்டரீகனை எடுத்துட்டு சென்றதுங்கிறது ஜீவித பிரதானாத்து ரிதே, பிராணத்தை கொடுப்பதற்கை தவிர வேறு அந்நத்து கிமப்பி காரணம் கிமிவ ஆசங்கியத்தை, வேற ஒண்ணுமே எனக்கு வந்து சந்தேகம் பட சந்தேகத்துக்கு விஷயமா எதுவுமே இல்லை வேற காரணம். அசம்பாவ்யம் இதம் அவகந்தவ்யம் பகவத்யா பகவத்யா என்ன புனருஜீவனம் நடக்க முடியாது, அவனை உயிர்ப்பிப்பது என்பது ஒரு நடக்க முடியாத காரியம் என்று நீ நினைக்காதே, நான் அவகந்தவ்யம். ஏன்னா அதுக்கு வந்து இப்ப இது கொடுக்க போறார் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் புராணங்கள். வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழியானது, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்க இல்லையா. ததாஹி அர்ஜுனம் அஸ்வமேத துரக துரக அனுசாரினம் ஆத்மஜேன அர்ஜுனம் அஸ்வமேத துரக அனுசாரினம் அஸ்வமேக குதிரையை பின்தொடர்ந்து சென்ற அர்ஜுனனை ஆத்மஜேன பப்ரு வாகன நாம்னா, பப்ரு வாகனன் என்ற பெயருடைய ஆத்மஜேன தன்னுடைய சகோதரனி ஆத்மஜேன பிள்ளை சித்ராங்கதையோட பிள்ளையினால் சமர மணிப்பூர் மணிப்பூரா ஏதோ ஒரு ஊர்ல, மணிப்பூரான்னு ஒரு ராஜ்யத்தினுடைய அரசகுமாரி சித்ராங்கதான்னு ஒருத்தி, அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டா அர்ஜுனன், அப்போ அவளோட பிறந்ததுதான் இந்த பப்ருவாகனன். ஆனா அந்த பப்ருவாகனன் வந்து கொன்னுடுவான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் போயிடுறான், போறச்சு அப்ப ஆக்சுவலி கொன்னுடுறான். அதுக்கப்புறம் உலூபிங்கிற நாக கன்னியகா தான் அவனுக்கு வந்து உயிர்ப்பிச்சான். போரில் தலையை பாணத்தினால் போர் போர் முகத்தில் சமர சிரசி போர் முகத்தில் ஷர அபகிருத பிராணம் அர்ஜுனம் முன்னாடி இருக்கிறது அஸ்வமேத துரக அனுசாரினம் பப்ருவாகனேன அபகிருத பிராணம் அவனுடைய அம்பினால் எடுக்கப்பட்ட உயிரை கொண்ட அந்த அர்ஜுனனை உலூபி நாம உலூபி நாம நாககன்யகா உலூபி என்ற பெயருடைய அந்த நாககன்னியானவள் ச
உச்சுவாசம் அக்கருத் மறுபடியும் உயிர் மறுபடியும் உயிர் உயிரை உயிர்ப்பிக்க கொடுத்தார். செய்தாள். ஓகே, அபிமன்யு தனயம் ச பரீட்சிதம் அஸ்வத்தாம அஸ்திர பாவக பரிப்ளுஷ்டம் உதர உதராத்து உபரத்தம் ஏவ நிர்கதம் உத்தர உத்தரா உத்தரா பிரலாப உபஜி உப உபநித கிருபக உபஜனித கிருபக உப சாரி ஏன் படிக்கிறேன் உபஜனித கிருபக பகவான் வாசுதேவக துர்லப துர்லப துர்லபானு அசூனு துர்லபான அசூனு பிராபித்தவான். அபிமன்யு தனயன் தனயம் அபிமன்யுவின் மகனான தனயம் ச பரீட்சிதம் அஸ்வத்தாம அஸ்திர பாவக பரிப்ளுஷ்டம் பரீட்சி பரீட்சித அவ அதாவது சோதிக்கப்பட்ட பரீட்சித் பரீட்சித்துன்னு பேரு அவனுக்கு. சோ அபிமன்யுனுடைய பிள்ளையான பரீட்சித்து அவனை அஸ்வத்தாம அஸ்திர பாவக புலுஷ்டம் அஸ்வத்தாம வந்து ஒரு அஸ்திரம் போடுறானோ இல்லையோ அந்த பாண்டவ வம்சமே அழியணுங்கிறதுனால அந்த அஸ்திரத்திலேருந்து வரக்கூடிய அக்னியினால அப்படியே ஆவிஷ்காரம் பண்ணப்பட்ட அந்த பரீட்சித்தானவனை உதராது உபரதமேவ நிர்கதம் அவ உத்தராவனுடைய வயத்திலேருந்து அவன் வந்து செத்து போன குழந்தையா தான் பிறக்கிறான் பரீட்சித்துங்கிறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் உத்தராவனுடைய பிரலாபித்தம் அவள் அழுகியினால் உபஜனித்த கிருப்பக உபஜனித்த எழுந்த கிருப்பக ஒரு கருணையினால் பகவான் வாசுதேவக கிருஷ்ணர் துர்லபான் மிகவும் கஷ்டமான அசூன் உயிரை பிராபித்தவான் மறுபடியும் அழித்தான். துர்லபான அசூனு அடைவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பிராணனை பிராபித்தவான் சேர்ப்பித்தார். ஆமா, மறுபடியும் அழித்தார். அத்ர அபி கதஞ்சித் ஏவமேவ பவிஷ்யதி அங்கேயும் கதஞ்சித் எப்படியோ அத்ராபிங்கிறச்சு இந்த இடத்துலயும் விச் மீன்ஸ் புண்டரீகனோட சம்பவத்திலையும் இந்த மாதிரிதான் ஏதாவது நடக்கும் கவலைப்படாத. இவ்விடத்திலும் கத்தஞ்சித் எவ்வாறாகவோ ஏவமேவ இவ்வாறாகவே பவிஷ்யதி நடக்கும். ததாபி கிம் கிரியத்தே அப்படி இருந்த பொழுதிலும் என்ன செய்ய முடியும் கஹ உபாலப்யதே யாரை போய் கேட்க முடியுமா யாரை அடைய முடியும் இல்ல உபாலப்யம் உபாலம்பகாங்கிறது வந்து வெய்யறது யாரை வெய்ய முடியும் இந்த இடத்துல யாரை உபாலப்யது யாரைய வந்து கர்ஹியத்தை யாரை வந்து கோவிக்க முடியும். பிரபவதி ஹி பகவான் விதிஹி கடவுளினுடைய விதி தான் இங்கு பிரபவதி இங்கு விளையாடுகின்றது. விதி என்கிற கடவுள் பகவான் விதிஹி விதிங்கிற கடவுள் தான் இங்க பிரபவதின்னு ஒரு சக்தியுடன் கூடினவராக இருக்கார். அவருடைய செயலானது தெரிகிறது. பலவதி ச நியதிகி அதாவது ஒரு நியதிகி இந்த உலகத்தின் நடவடிக்கை நடத்தையானது பலவதிக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆத்ம இச்சையான சக்தியும் உச்சுவசித்தும் அப்பி ஆத்ம இச்சையா நாம் நினைத்தால் கூட மறுபடியும் அவனை உயிர்ப்பிக்க செய்ய முடியாது. நம்ம மூச்சு விடுறது கூட நம்ம உச்சுவசி தும்மங்கிறச்சு நமக்கு மூச்சு விடுறதுக்கு கூட நம்மளால அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. ஏன்னா ஆத்ம இச்சையா தன்னுடைய இஷ்டப்படி உச்சுவசி தும்மப்பி நான் பாறையாமகா வயம் நம்மளால் நாமளாவே மூச்சு கூட விட முடியாது. அதி பிஷுன்னி அஹிய ஏகாந்த நிஷ்டுரஸ்ய தெய்வ ஹதகஸ்ய விலசிதானி ந க்ஷமந்தே தீர்க்காலம் அவ்யாஜ ரமணீயம் பிரேம. ஆஹா, தீர்க்கால அவ்யாஜ ரமணீயம் பிரேம ந க்ஷமந்தே அதிபிஷுனானி ச அஸ்ய ஏகாந்த நிஷ்டுரஸ்ய தெய்வ ஹதகஸ்ய விலசிதானி.
அது இந்த தெய்வத்தினுடைய தெய்வ ஹதகஸ்ய இந்த தெய்வம் துர்விபாகம் அந்த துர்பாகியம்ங்கிறது இருக்கே அது வந்து அது எப்படி இருக்குன்னா அதிநுஷ்டுரஸ்ய தெய்வ ஹதகஸ்ய ரொம்பவும் கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த துர்பாகியம்ங்கிறது இருக்கே அதனுடைய அதிபிசுனானி ரொம்பவும் ஒரு ஒரு கெட்டதான பிசுனம்னா கலம் துஷ்டம் ரொம்பவும் துஷ்டமான விலசிதானி ஒரு சரித்திரங்கள் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கே அந்த தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் அவ்வியாஜம் ஒரு ஒரு காரணமே இல்லாத ரமணீயம் பிரேம ந க்ஷமந்தே ஒரு ஒரு காரணமே இல்லாத அழகாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கால பிரேமையை பொறுப்பதில்லை அந்த தெய்வத்தினுடைய ஒரு செயல் இருக்கே அந்த செயல்கள் எல்லாம் தே ஆர் அனேபிள் டு டாலரேட் சச் இது பிரேம அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதோ என்னமோ அதனால அந்த சுகம்ங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவும் அனாயாசமா அப்படியே சடார்னு உடஞ்சுடுறது சோகம் சீம்ஸ் லாங்கர் தென் சுகம் நமக்கு எப்ப பார்த்தாலும் லைஃப்ல சுகமோ பிரேமையோ அதை நினைச்சு பார்க்குற ஒரு ஒரு டைம் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா தெய்வம் தானே வந்து நிஷ்டுரமா இருக்கிறதுனால அவனுடைய செயல்களும் வந்து ரொம்பவும் கொடூரமா இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து துக்கத்தை தான் அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்கு அவனுக்கு என்னமோ இந்த அவ்யாஜ பிரேமைய வந்து அவனுக்கு பிடிக்காத மாதிரி அவன் நடந்துக்கிறான் ஊட்டி வருதா பிராயணச்ச எனக்கு அந்த மேக சந்தேசத்தோட இது கொஞ்சம் ஞாபகம் வந்தது. கஸ்ய அத்யந்தம் பிராயண சுகம் உபநதம் துக்கம் ஏகாந்ததோவா ஒருத்தருமே வந்து இல்ல இல்ல அந்த யாருதான் இடத்துல இன்னொன்னு ஒண்ணு வரும், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைன். அந்த இடத்துல அவன் வந்து சொல்லுவான், அதாவது வந்து தெய்வத்துக்கு கூட வந்து நம்மளுடைய வந்து செயற்கையானது வந்து பிடிக்கல போல் இருக்குன்னு. சொல்றேன் ஃபேண்டாஸ்டிக் போயம் அது. வரேன் 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 சொல்றேன் எனக்கு ஞாபகமே எனக்கு இப்படி இருக்கு எனக்கு. சங்கமம்னோ அது கிருதாந்தஹ அப்படியே மேக்னம் ஓபஸ் போயம் அது. தாதுராகை அதான் ஷிலாயம் அப்படி சொல்லுவான், தெய்வம் கூட நம்மளோட செயற்கையை பொறுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு இவரு அந்த இடம் ரொம்ப டாப் அது. வரேன் யாவத்து தாதுராகை ஷிலாயம் இதை வச்சுண்டு பெயிண்ட் எல்லாம் வச்சுண்டு அந்த கல்லுல வந்து அவளுடைய இதை வரையறேன் அவளுடைய படத்தை வரையறேன் ஆ துவாமாலிக்க பிரணய அந்த குபிதாம் படத்துல கூட இருங்கோ ரெண்டு ஆமா துவாமாலிக்க பிரணய குபிதாம் கோபத்துல இருக்கக்கூடிய ஒன்ன வந்து வரையறேன் எதை வச்சுண்டு தாதுராகை ஷிலாயாம் அதுக்கப்புறம் ஆத்மானம் தே சரணபதிதம் வியாபதிச்சாமி கர்த்தம் அங்க வந்து என்ன நான் உன்னை ப்ளீஸ் பண்றதுக்காக நான் காலில் விழற மாதிரி நான் வந்து வரையணும்னு பார்க்கறேன் அஸ்ரைஸ்தாவன் முகுர் உபசிதைஹி திருஷ்டிர் ஆலுப்தியதயமே உடனே என் கண்ணெல்லாம் அப்படியே இருண்டு போயிடுறது என்ன அப்படி ஜலம் தெளும்பி என் கண்ணு வந்து மறைக்கிறது க்ரூரஸ்தஸ்மின் நபி ந சஹதே சங்கமம் நௌ கிருதாந்தஹ க்ரூரஹா கிருதாந்தஹ அதே அந்த அதிநிஷ்டுரம் கரெக்டா எடுத்துரு க்ரூரஸ்தஸ்மின் நபி ந சஹதே சங்கமம் நௌ கிருதாந்தஹ ஆமா அது உங்களை மாதிரி டக்குன்னு என்னால வந்து அது ரிப்பீட் பண்ண முடியல, அப்படியே தடுக்கிறது. தமிழ்ல தான் வருது, சம்ஸ்கிருதத்துல வர மாட்டேங்குது. அது சின்ன வயசுல அதுதான் மனப்பாடம் என்னோட புள்ளி. பண்ணிட்டேன்னா அந்த ஸ்லோகம் வந்து ஈர்ஷ்யா விப்ரலம்பத்துக்கு எக்ஸாம்பிளா எடுப்பார் காவிய பிரகாசத்துல விப்ரலம்ப சிருங்காரத்துல அதுக்கு எக்ஸாம்பிளா எடுப்பார் எத்தனையோ எல்லா ஸ்லோகமும் அதுல வந்து விப்ரலம்ப சிருங்காரம் தான் உங்களுக்கு அந்த அதை எடுப்பார் அறிகிட்டுமா பிராயணத்தை நிசர்கத்தை ஏவ ஆனயத ஸ்வபாவ பங்குராணி சுகானி ஸ்வபாவ பங்குராணி சுகார பிராயேன நிசர்கத்தை ஏவ இந்த பாருங்க அநாயத ஆயத் அநாயத்தம்ங்கிறச்சே ஆயத்தம்னா நீண்டது அநாயத்தம்னா ரொம்பவும் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கக்கூடியது ஸோ குறைவான ஸ்வபாவ பங்குராணி அந்த சுகத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப குறைச்சல் அநாயத்தம் அண்ட் ஸ்வபாவ பங்குரம் அது வந்து இயற்கையாகவே உடையக்கூடிய ஒரு ரொம்ப சிதிலமாக இருக்கக்கூடிய ஒரு சுகம்ங்கிறது பிராயேண நிசர்கதா ஏவ ஸோ பொதுவாகவே சுகங்கள்ங்கிறது எப்படி இருக்கும்னா
அநாயத ஸ்வபாவ பங்குராணி, குறைவாகவும் சீக்கிரமாக உடையக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கு சுகம் என்பது. அண்ட் ஆயத ஸ்வபாவானி, இன் கான்ட்ராஸ்ட் என்ன ஆயிடுறதுன்னா, ஆயத ஸ்வபாவானி ச துக்கானி. துக்கம்ங்கிறது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அந்த துக்கத்துல நம்ம ரொம்ப ஜாஸ்தி கஷ்டப்படுறதுனால அந்த கஷ்டம் என்னமோ ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். 100 நாள் சுகத்தை அனுபவிச்சிருப்போமா இருக்கும், நடுவுல 1 நாள் துக்கத்தை அனுபவிச்சுத்தையே திருப்பி திருப்பி நான் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமோ இல்லையோன்னு 100 தடவை சொல்லிவிடுவோம். அத அடுத்த 100 நாள் சுகத்துல நிசர்கதா ஏவ ஸ்வபாவமாகவே அப்படிங்கிற இயற்கையாகவே சுகதுக்கத்தினுடைய ஒரு ஸ்வபாவம் எப்படி இருக்குன்னா, சுகமானது குறைவாகவும் துக்கமானது நீண்ட ஸ்வபாவத்தை உடையதாகவும் இருக்கு அப்படிங்கிறார். ஆயத்த சுவாவானி சதுக்கானி ததாகி கதம் அப்பி ஏகஸ்மின் ஜென்மனி சமாகம ஜன்மாந்தர சகசிராணி ச விரக பிராணி நாம் ததாகி, ஏனெனில் கத்தமபி எவ்வாறோ கஸ்மிஞ்சித் ஜென்மனி ஜென்மத்தில் ஏகஸ்மின் ஜென்மனி ஒரே ஒரு ஜென்மத்தில் சமாகம சேர்க்கையானது பிராணி நாம் சமாகம உயிரினங்களின் பிராணிகளுக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில் சேர்க்கையும் ஜன்மாந்தர சகசிராணி ச விரகா பவிஷ்யதி கதமபி. ஸோ கதமபி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஒரு மகதா கிளேஷேன பிராணிகளுக்கு, பிராணிங்கிறச்ச இந்த இடத்துல இந்த இந்த ஜன்மா புனர்ஜன்மாங்கிற ஒரு சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த்தில் அப்படிங்கிற ஒரு சம்சாரத்தில் உழண்டு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ ஜீவன்களுக்கு கதமபி ஒரு பெரிய கிளேஷத்தினால் சமாகமாக ஏகஸ்மின் ஜென்மனி பவேத், ஒரு ஜென்மாவில் ஒரு சேர்க்கைங்கிறது இருக்கலாம், அதுக்கப்புறம் ஜென்மாந்தர சகசிராணி விரகா பவதி வியோகம்ங்கிறது இருக்கும். ஆகையினால் அத்தக ந அர்ஹசி அநிந்திய அநிந்தியம் ஆத்மானம் நிந்திக்கும், அதனால் ஆத்மானம் அநிந்தியம் ஆத்மானம் நிந்திக்கும், அதாவது திட்டக்கூடாத தன்னுடைய தன்னையே திட்டுவது என்பது அருகதி, அது வந்து உச்சிதம் அல்ல. ஆபத்தன் தீகி சம்சார பதம் அதி ககனம் அவதீர்ணானாம் ஏதே விருத்தாந்தாக, ஏதே விருத்தாந்தாக நீ கூறிய இந்த எல்லா கதைகளும் சம்சாரம்ங்கிற இந்த மார்க்கத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே இது பொதுவான விஷயங்கள் தான். என்னமோ உனக்கு வந்து அதிசயமா ஒரு விஷயம் வந்துருத்துன்னு நினைச்சுக்காதேங்கிறான். சம்சார பதம் அதிககனம் சம்சார பதம், ரொம்பவும் அடர்த்தியா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் என்ற ஒரு மார்க்கத்தில் அவதீர்ணானாம் இறங்கியவர்களுக்கு ஏதே விருத்தாந்தாக இந்த கதைகள் ஆபதந்தி வந்து சேர்கின்றன தானா, இந்த மாதிரி ஒரு சேர்க்கைங்கிறது இருக்கும், பிரிவுங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி துக்கமும் கஷ்டமும் மாறி மாறி வரக்கூடிய இந்த சம்சாரத்துல இறங்கிட்டா வச்சுக்கோங்கோ எல்லாருமே இதை அனுபவிச்சுத்தான் ஆகணும். நோபடி கேன் எஸ்கேப் ஃபேட். என்ன ஒரு ஃபேட்டலிசம் பாருங்க அதுல. அடுத்தது சொல்ற தீராகி தரந்தி ஆபதம், தீராகி தரந்தி ஆபதம் இதி ஏவம் விதைஹி அன்யேஹி ச மிருதுபிஹி உபசாந்த்வனைஹி சம்ஸ்தாப்ய தாம் புனரபி நிர்ஜர ஜலேன அஞ்சலி புட உபநீதேன அனிச்சந்தீம் அபி பலாத் பிரக்ஷாலித முகீம் அகாரயத். ஒரு தைரியத்தோட தரந்தி ஆபதம்,
தைரியத்தோட இருக்கிறவர்கள் அதாவது தான் ஆபதம். இருப்பவர்கள் தான் வந்து கஷ்டத்தை வந்து கடப்பார்கள். இதி ஏவம் என்றிவ்வாறான ஏவம் விதைகி, இவ்வாறு பல அந்யைகி இவ்வாறான பல உபதேசங்களினால் மிருதுபிக்கி அப்படியே அன்பான ஒரு ஆசை அன்பான உபசாந்துவனிகி அவளை வந்து அமைதிப்படுத்துகின்றமதுமான வார்த்தைகள், வார்த்தைகளினால் அதான் தான் சம்பிராப்ய. உபசாந்த்வனைஹிங்கிறது, வச்சனைஹி. சோ சாந்த்வன வச்சனைஹி, ஆஸ்வாசப்படுத்தும் வார்த்தைகள். எப்படின்னா மிருதுவான சுகுமாரமான ஏவம் விதைஹி அந்யைஹி, இந்த மாதிரி பல மற்ற ஒரு சுகுமாரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவளை தாம் சம்ஸ்தாபிய அவளை நிலைநிறுத்த செய்துவிட்டு புனரபி மறுபடியும் நிர்ஜர ஜலேன நீர்வீழ்ச்சியின் தண்ணீரினால் அஞ்சலி புட்ட கைகளின் இரு கைகளினால் உபநீதேன எடுத்து செல்லப்பட்ட அனிச்சந்தீமபி, அவள் வந்து அதை விரும்பவில்லை என்றாலும் பலாத்து அதை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரக்ஷாலித்த முக்கியம் அலம்பப்பட்ட மூஞ்சியை உடையவளாக அக்கா பயத்து செய்வித்தான். அஞ்சலி புட்ட உபநீதேன நிர்ஜர ஜலேன, கூப்பிய கைகளில் எடுத்து வரப்பட்ட அந்த வீழ்ச்சியின் ஜலத்தினால் அவளுக்கு விருப்பமில்லாத கூட அவளுடைய முகத்தை அலம்பினான், அலம்பும்படியாக செய்தான்.